ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 2002 இந்தியாவில் மஹிந்திரா ஒரு எஸ்யூவி காரை லான்ச் பண்ணுறாங்க. அந்த காரை லான்ச் பண்ண உடனே அதனோட செல்லிங் பாயிண்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் செல்லிங் பாயிண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அந்த காரை ரொம்ப விரும்பி எடுக்கவும் ஆரம்பித்தாங்க. அந்த கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோ. இந்த ஸ்கார்பியோ கார் 2002 லான்ச் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா 2006 ஒரு ஃபேஸ்லிஃப்ட் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 2014 அதுக்கு அடுத்த ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் ஃபேஸ்லிஃப்ட்டையும் கொடுத்தாங்க. அதிலே தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் இந்த கார் நம்மளோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 18 வருடங்களாக மஹிந்திராவுடைய ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் கார் இந்த கார் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ காரை பற்றி ஒரு டீட்டெயில் இருந்தால் நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் கொடுக்க போகிறோம். இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விலைங்கிறது 12,56,000 ஆரம்பிச்சு 16,18,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. இது எத்தனை வேரியண்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 4 வேரியன்ட் தான் கொடுக்குறாங்க. அதாவது S5, S7, S9, S11 அப்படி 4 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு டீசலில் மட்டும்தான் கிடைக்கிறதே தவிர உங்களுக்கு பெட்ரோல் இந்த வெஹிக்கிள் கிடையாது. இந்த டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இது மேனுவலில் மட்டும்தான் இருக்குது. அதை டீசல் மேனுவலில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு பெட்ரோலையும் கிடையாது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்லையும் இந்த வெஹிக்கிள் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட லென்த்துங்கிறது 4,456 மில்லிமீட்டர், விட்டு 1,820 மில்லிமீட்டர், ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1,995 மில்லிமீட்டர். ஒரு டீசென்டான ஒரு எஸ்யூவி ஸ்பேஸுக்குண்டான ஒரு சைஸ் தான் இந்த வெஹிக்கிளோட சைஸ். இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ரோ, செகண்ட் ரோ ரெண்டுமே ரொம்பவே கம்ஃபர்ட் லெவலில் இருக்கும். தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட்னஸ் கிடையாது. இந்த ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் என்னோட லெக் ரூமாக இருக்கட்டும், இல்லை நீ ரூமாக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸ், ஹெட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஷியஸ் கிடையாது. இருந்தாலும் இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கலாம். பெரியவங்க உட்காந்தாங்களா அந்த அளவுக்கு ஒரு கன்வீனியன்ட்டாக ட்ராவல் பண்ணிக்க முடியாது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 180 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கு. இதே ஸ்கார்பியோட வீல் பேஸுங்கிறது 2,680 மில்லிமீட்டர். இந்த ஸ்கார்பியோட கிராஸ் வெயிட், அதாவது இந்த காரோடைய மொத்த எடைங்கிறது 2,530 கிலோகிராம். இந்த வெஹிக்கிளுடைய பூட் ஸ்பேஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 460 லிட்டர் பூட் ஸ்பேஸ். இந்த பூட் ஸ்பேஸுங்கிறது இன்றைக்கு காலக்கட்டத்தில் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு பூட் ஸ்பேஸாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிங்கிறது 60 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் கிட்டத்தட்ட எல்லா காரிலும் இந்த மாதிரி ஒரு 45-55 தான் கொடுக்குறாங்க. பட் இந்த காரில் இந்த 60 லிட்டர் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இனி இந்த வெஹிக்கிள் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது 2,179 கெப்பாசிட்டி டெலிவரி பண்ணுது. இந்த வெஹிக்கிளுடைய பவருங்கிறது 140 BHP பவர், அது 3,750 RPM கிடைக்குது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 320 Nm டார்க், இது 1,500-2,800 RPM இந்த டார்க்கு கிடைக்குது. இந்த வெஹிக்கிள் என்ன கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டிரான்ஸ்மிஷன் மேனுவலில் மட்டும்தான் இருக்க தவிர நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாக கிடையாது. இனி இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 16.36 km/L இந்த வெஹிக்கிள் மைலேஜ் கொடுக்குது. இந்த வெஹிக்கிள் என்ன எமிஷன் இந்த இன்ஜினை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக இந்தியன் நாம்ஸ் படி 2020 April எல்லா காருமே BS6 ரேட்டட் எமிஷனில் இருக்கணும். ஸோ இந்த ஸ்கார்பியோ காரும் நமக்கு வந்து BS6 ரேட்டில் எமிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின். அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் விரும்பி எடுக்கக்கூடிய இந்த ஒரு வெஹிக்கிள். அது மட்டும் இல்லை என்னோட ப்ரைஸும் நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,56,000 ஆரம்பிச்சு 16 லட்சம் ரூபா வரைக்கும் என்னுடைய விலையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காரில் என்னென்ன கம்ஃபர்ட்டும் கன்வீனியன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்கிறது மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்கார்பியோ காரில் என்ன கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளோட ஸ்டீரிங்கை பொறுத்தவரைக்கும் இது பவர் ஸ்டீரிங்காக கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் வந்து முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்குது, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இந்த வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்கிறது இன்றைக்கு எல்லா எக்ஸிக்யூட்டிவ் காரில் வரக்கூடிய விஷயம், அது இந்த வெஹிக்கிளையும் கொடுத்துருக்காங்க. இந்த காரினுடைய ஃபியூல் லிட்டர் வந்து உங்களை ரிமோட்லி ஓப்பன் பண்ணிக்க முடியும். லோ ஃபியூல் லைட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் அவுட்லெட் வந்து முன்னால் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர பின்னால் அதை செகண்ட் ரோலையோ தேர்ட் ரோலையோ உங்களுக்கு வந்து பவர் அவுட்லெட் கிடையாது. அது சின்ன ஒரு ட்ராபேக்கும் கூட. வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் சீட்டில் உட்காந்துருக்கவங்க ஏதாவது புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ரியர் ரீடிங் லேம்பும் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்டுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ஹெட்ரெஸ்ட் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லாங் ஜேர்னி போகும்போது இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமும் கூட. இந்த வெஹிக்கிளுடைய கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாலையும் பின்னாலையும் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோலையும் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்லேயே கப் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி செகண்ட் ரோல் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக ஜேர்னி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பின்பக்கத்திலும் ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கிளில் ரியர் ஏசி வெண்ட் இல்லைனா கண்டிப்பாக செகண்ட் ரோலையோ தேர்ட் ரோலையோ ஏசியினுடைய த்ரோங்கிறது இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் ரோல் உங்களுக்கு ஒரு ரியர் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சீட்லேயே லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லம்பர் சப்போர்ட்ங்கிறது நீங்கள் ஒரு சீட்டில் உட்காரும்போது உங்களுடைய முதுகு தண்டுக்கு ஒரு ஏதுவான ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவில் அந்த சீட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ண ஒரு சீட்டு தான் இந்த ஸ்கார்பியோனோட சீட். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு லாங் ஜேர்னி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும். மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரிங் வீலில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளுடைய ஆடியோ கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது, கண்டிப்பாக பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வெஹிக்கிளில் ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் பாட்டில் வந்து உங்களால் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஹோல்டு பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக நல்ல விஷயம். இந்த வெஹிக்கிள் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜர் முன்னால் கொடுத்துருக்காங்க, பின்னால் கிடையாது.
அதே மாதிரி சென்ட்ரல் கன்சோல் ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரஸ் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லாமல் நார்மலான ஆம்ரஸாக தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு டாப் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, லோவர் வேரியன்ட் வரும்போது இந்த ஆம்ரஸ் கிடையாது. ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர் நார்மலாக எல்லா வெஹிக்கிளும் வரக்கூடிய இந்த வெஹிக்கிளும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னும் யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய கீலஸ் என்ட்ரி வந்து இந்த வெஹிக்கிளையும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வெஹிக்கிள் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7 இன்ச்சில் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4 ஸ்பீக்கரும் 2 ட்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம், அது கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமும் கூட. இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ஜிபிஎஸ் நேவிகேஷன் வந்து 10 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ் லாங்குவேஜ்லேயும் அது கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். இனி யூஎஸ்பியும் ஆக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இந்த வெஹிக்கிள் கிடையாது, அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயம். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு காசு கொடுத்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த வெஹிக்கிளில் என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டியில் ஆப்பிள் கார்ப்ளேயும் ஆண்ட்ராய்ட் ஆட்டோவும் இல்லைங்கிறது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். இனி இன்டீரியரில் என்ன அதிகப்படியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ட்ரிப் மீட்டராக கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. இனி லெதர்லேயே சீட்டையும் கொடுத்துருக்காங்க, லெதர்லேயே ஸ்டீரிங் வீல் ரேப் பண்ணி கொடுத்துருக்கிறது, கியர் நாவையும் லெதர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த லெதரில் வந்து ரேப்பிங் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப் இரண்டு எடுத்திங்கன்னா மட்டும் இந்த லெதர் ரேப்பிங் எல்லாமே இருக்குது, லெதர் சீட்டும் இருக்குது. நீங்கள் லோவர் வேரியண்ட் எது எடுத்திங்கனாலும் எல்லாமே வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரில் பெறும், லெதர் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பெட்டர் ஆப்ஷனுக்கு இந்த டாப் இரண்டு எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். மற்ற எல்லாமே எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக்கையும் இந்த வெஹிக்கிளுக்கு எடுத்து கொடுக்காது. க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கிளாக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கக்கூடிய எல்லா கார்லையுமே க்ளவ் கம்பார்ட்மெண்ட் வந்து கூல்டு க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்கார்பியோ காரில் இன்றைக்கு வரைக்கும் கூல்டு க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டாக கொடுக்கல, ஒரு நார்மலான க்ளவ் கம்பார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் இருக்குது, டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது, அவுட் சைட் டெம்பரேச்சர் என்னங்கிறது நமக்கு உள்ள பார்க்க முடியாது, அந்த டிஸ்பிளே யூனிட்டையும் அவங்க கொடுக்கல, அதை விட்டுருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு டிரைவருக்கு ஏதோ விஷயம். நமக்கு நல்லாவே தெரியும் ஸ்கார்பியோ காரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னிக்கு நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய கார். ஸோ அந்த காரில் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டுங்கிறது டிரைவருக்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். இனி எக்ஸ்டீரியரில் என்ன அதிகப்படியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக் லைட்ஸ் முன்னால் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர பின்னால் இந்த வெஹிக்கிள் ஃபோக் லைட்ஸ் கிடையாது, அது கண்டிப்பாக நெகட்டிவ். இனி பவர் அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம் கொடுத்துருக்காங்க, அதாவது சைட் மிரர்ஸை மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்படணுங்கிற தேவை கிடையாது, நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பவர்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் டிரைவருக்கு. இனி ரெயின் சென்சிங் வைப்பர் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக பெரிய ஒரு பாசிட்டிவ். ரியர் விண்டோ அதாவது பின்பக்கம் விண்டோ பொறுத்த வரைக்கும் வைப்பர் கொடுத்துருக்காங்க, வாஷரும் கொடுத்துருக்காங்க, டிஃபோக்கரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ஜேர்னிக்கு கண்டிப்பாக ஏதுவான விஷயம் இது. இனி பவர் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்தில் ஸ்டைலிஷ் லுக் எடுத்து கொடுக்கறதுக்காகவே வந்து ஸ்பாய்லர் கொடுத்துருக்கு. இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இந்த வெஹிக்கிள் சைட் ஸ்டெப்பர் கொடுத்துருக்காங்க, அது கண்டிப்பாக பாசிட்டிவ். இந்த வெஹிக்கிளோட டேன் இண்டிகேட்டர்ஸ் சைட் மிரர்ஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கு, பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் லுக்கையும் ஒரு அழகையும் எடுத்து கொடுத்துருக்கு. இந்த வெஹிக்கிளோட ஆண்டனா பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிளோட எக்ஸிக்யூட்டிவ் லுக் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதோட கிரில் வந்து குரோமியம் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அது பார்க்கறதுக்கும் ரொம்பவே டீசென்ட் ஒரு லுக்காக இருக்கு. இன்னும் ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க, எல்இடி டேட்டர் ரன்னிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிரேக் லேம்ப்ஸ் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்குது. இன்னைக்குள்ள எகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காரை வந்து டேன் பண்ணியிருக்காங்க அப்படி நம்மளால சொல்லிக்க முடியும். இனி அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியர் கட்டான ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்டான ஒரு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, இது 17 இன்ச் சைஸில் கொடுத்துருக்குது, கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய பாடிக்கு ஏற்ற ஒரு சைஸாக இருக்கு. ஸோ நார்மலாக நிறைய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வீலும் பாடியும் வந்து ஒத்துப்போகாத ஒரு லுக்காக இருக்கும், பட் இந்த ஸ்கார்பியோ காரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீலுடைய சைஸ் 17 இன்ச் அளவிலாக இருக்கிறதும் இந்த பாடியோட ரேஷியோவுக்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாகவே கொடுத்துருக்காங்க. இனி எந்த ஒரு கார் எடுக்கிறீங்கனாலும் அந்த காரை நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயங்கிறது சேஃப்டி, இரண்டாவது இன்ஜின். ஸோ எப்பவுமே இம்பார்ட்டண்டாக நம்ம பார்க்க வேண்டிய சேஃப்டி. ஸோ இந்த ஸ்கார்பியோ காரில் என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முதலே உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன், இந்த வெஹிக்கிளில் சேஃப்டிலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படி சேஃப்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அது ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக் இருக்கு, பவர் டோர் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சைல்ட் சேஃப்டி லாக்கும் இருக்கு, ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க, டியூவல் ஏர் பேக் தான் இருக்கு, அது கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 ஏர் பேக் வரலாம், இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸுக்கு கண்டிப்பாக 6 ஏர் பேக் கொடுத்துருக்கலாம். 12 லட்சம் ரூபாவுக்கு மேலே கொடுத்தும் கூட இதில் வந்து டியூவல் ஏர் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு. இனி ஹாலஜன் ஹெட்லாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடி ஹெட்லாம்ஸ் இன்னும் கொடுக்கல. இனி பின்பக்கம் உட்காந்துருக்கவங்களுக்கும் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சீட் பெல்ட்டுக்கு ரிமைண்டரும் கொடுத்துருக்காங்க, டூர் அஜார் வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுடைய டோர் வந்து நீங்கள் மேனுவலி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலைன்னா அதுக்குண்டான இண்டிமேஷன் இமீடியேட்டாக வந்துடும். இனி சைட் இம்பேக்ட் பீம் ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் சீட்ஸாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இனி டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களை வண்டியினுடைய வீலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன இருக்குங்கிறதே உங்களை டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். இனி இன்ஜின் இமோபலைசருங்கிற மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய கோடும் இன்ஜின் இருக்கக்கூடிய கோடு மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இனி கிராஷ் சென்சார் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க், அதாவது இந்த வெஹிக்கிளுடைய ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் வண்டியோட சென்ட்ரல் மவுண்ட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் கூட. அடுத்து மிக முக்கியமான ஒன்று, ஃபாலோ மி ஹோம் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்பக்கத்தில் ஒரு கேமரா இருக்குது, ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் வண்டி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்களோ லிமிட்டை விட நீங்கள் க்ராஸ் பண்ணி ஸ்பீடாக போகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அலர்ட் வந்துடும், அது கண்டிப்பாக நல்ல விஷயம். இது ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் இருக்குது, அதாவது மேனுவலாக நீங்கள் வண்டியினுடைய டோர்ஸ் வந்து லாக் பண்ணலைன்னா 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த வண்டி மூவ் ஆனோன்னு இமீடியட்டாக எல்லா டோருடைய லாக்குமே வந்து லாக் ஆயிரும், அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். ஐசோஃபிக்ஸ் டயர் சீட் மவுண்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக இந்த வெஹிக்கிள் எத்தனை கலர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கலரில் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒயிட், ரெட், பிளாக், சில்வர்.
ஓவராலாக என்று கேட்டிங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ காரை பொறுத்தவரைக்கும் 2002 லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2006 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. 2014 அதுக்கு அடுத்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டும் கொடுக்கல. பட் இருந்தாலும் மக்கள் 18 வருஷமாக நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த காரினுடைய எக்ஸ்டீரியர் லுக், அது கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை மஹிந்திரா காரனாலே நம்மளால் நம்பி எடுக்க முடியும். பட் இந்த காரினுடைய எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் லுக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கில் ஒரே சின்ன ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் பெஞ்ச் டைப்லான ஒரு சீட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய கார்களில் நிறைய விதமான புதுமையான சீட்டிங்லாம் வந்தாச்சு. இருந்தாலும் இந்த ஸ்கார்பியோ காரில் செகண்ட் ரோ சீட்டிங் அவங்க மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்ட் ரோ சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்டான சீட்டிங் கிடையாது. சின்ன பிள்ளைங்க ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், இல்லை பெரியவங்க உட்காந்தாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணலாம் ஈஸியாக. அதோட ஒரு பெரிய லாங் ஜேர்னிக்கு அந்த தேர்ட் ரோ பொறுத்த அவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட்டாக நம்மளால அந்த காரை யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஒரு இந்தியன் மேக்கர் கடந்த 18 வருடங்களாக நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய கார். ஸோ அந்த காரனுடைய சக்ஸஸ்ங்கிறது நம்ம இந்தியாவுடைய சக்ஸஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நான் இன்னொரு ரிவியூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இது விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.